வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட்கட் வேர்ல்ட். ஸோ இது ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி 6th ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள பார்ட் 1 என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் உள்ள பேசிக்ஸ் மாடல்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ ஏன் வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுவும் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினைக்கக்கூடாது. இதில் வந்து பேசிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்ட், அதாவது அந்த பயிற்சி கணக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னா, நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த பேசிக்ஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம இந்த அந்த பயிற்சி 3.1 பார்ட் 2 நம்ம இதில் பார்த்தலாம். இந்த பார்ட் 2 அந்த பயிற்சி கணக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன் வந்து நான் பயிற்சி கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான். ஸோ அதனால் அது இல்லாமல் பயிற்சி கணக்கில் தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குற மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த பயிற்சி கணக்குள்ள ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம பயிற்சி 3.1 தான் நம்ம பார்த்துருந்தோம். சில பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாவது பாருங்கள், அதாவது சரியாக தவறா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாலுமே கூட, நம்ம பேசிக்ஸ் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த கொஸ்டின் மூலமாகவும் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இப்போ கீழ்காணும் கூற்று வந்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதோடய யூனிட் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் செக் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் செக் பண்ணுங்கள். த ரேஷியோ ஆஃப் 130 சென்டிமீட்டர் to 1 மீட்டர் இஸ் 13:10 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதே போல் செகண்ட் கொஸ்டினையும் பாருங்கள், ஒன் ஆஃப் த டேம் இன் எ ரேஷியோ கெனாட் பி 1 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம்ங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூனிட் கரெக்டாக இல்லை, அதாவது சேமாக இல்லை அப்படிங்க நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிடணும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போது 130 சென்டிமீட்டர்னு வரும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டருங்கிறது வரும். ஓகேங்களா? சரி, இதில் இந்த ஜீரோ தான் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 13:10. ஸோ இது சரியான கூற்று அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டினாக நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. விகிதத்தில் ஏதாவது ஓர் உறுப்பின் மதிப்பு 1 இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று நோட் பண்ணுறேன். இப்போ 12.4 அதாவது 12:4 கூட வைங்க, இதோட வீதத்தை நம்ம இன்னும் சுருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு வேலையும் வந்து 4 அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 4 அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 1 வரும், இங்கே 3 வரும். அப்போ இதே வேல்யூவை நம்ம 3:1 அப்படிங்கிற வைக்கிறோம். இப்போ இங்கே வந்து மினிமம் வேல்யூ, அந்த ஒரு உறுப்போட மதிப்பு வந்து மினிமம் வேல்யூ 1 அப்படிங்கிறது வருதா? ஓகேவா? ஸோ அப்போ 1 வரலாம். பட் இங்கே கொஸ்டினை பாருங்கள், ஏதோ ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் இது வந்து தவறு அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுங்கிறது பேசிக்ஸ் லெவல் தான். ஸோ அதை நம்ம கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்காணும் வீதங்களுக்கு எளிய வடிவம் காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி எப்படிலாம் சிம்பிளி, ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான். நம்ம ஒரு வேல்யூ வீதத்தில் என்ன மாதிரி வேல்யூ கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 15:20 அப்படிங்கிற 15:20 அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், மறுபடியும் நம்ம 5 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 வரும், 4:20 அப்போ இங்கே 4 வரும். அப்போ 3:4 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்த செகண்ட் பாருங்கள், 32:24 இன்னும் எதாவது சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 8 கேன்சல் பண்ணலாமா? அப்போ இங்கே 4 வரும், இங்கே 3 வரும். அப்போ 4:3 இன்னும் நம்ம எளிய வடிவம் நம்ம கொண்டு வரோம். இந்த மூணாவதுல வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண முடியாது. 7:15 தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை, இதுதான் இருக்கிறதுல எளிய வடிவம். ரைட், அடுத்தது 12:27 இதை வந்து நம்ம எதால் கேன்சல் பண்ணலாம், 3 கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 கேன்சல் பண்ண அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும், 4 வரும், இங்கே 9 வரும். ஓகேங்களா? அப்போ 4:9 இதுக்கு மேலே இன்னும் சிம்பிள் பண்ண முடியாது. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 75:100 அப்படிங்கிறது இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எதால் சிம்பிளை பண்ணலாம், 25 சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 25 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 வரும், இங்கே 4 வரும். அப்போ 3:4 இதோட எளிய வடிவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அதோட எளிய வடிவம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு காமனாக 2 நம்பராலையும் ஈஸியாக டிவைட், அதாவது அதிகமாக டிவைட் ஆகக்கூடிய நம்பரை வச்சு நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா அதோட எளிய வடிவம் கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, அடுத்த வேல்யூ என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம்.
இந்த ஃபோர்த்து க்வெஸ்சன் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. பாருங்கள், அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் இன் ஆன் அவர் வைல் செல்வி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் ஆன் அவர். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அகிலன் டு தட் ஆஃப் செல்வி அப்படிங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் நம்ம தமிழ்லையும் பார்ப்போம். ஸோ தமிழ் க்வெஸ்சன் பாருங்கள், அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதத்தை சுருக்க வடிவில் காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அகிலன் செல்வின்னு இருந்தாலுமே கூட அவங்க வந்துட்டு 1 மணி நேரங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ காமனாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிலோமீட்டர் தான் நம்ம நோட் பண்ணோம். இப்போ 10 கிலோமீட்டருங்கிறதா இது யார்? அகிலன். அடுத்தது செல்வி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளவு? 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மணி நேரம் 1 மணி நேரங்கிறதுனால இது ரெண்டுமே காமனான வேல்யூ தான். அதனால் நம்ம ஈஸியாக நோட் பண்ணிடலாம். அப்போ 10:6 அப்படிங்கிறது தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம 2 அடிச்சு கொடுக்கலாமா? 5:3 இதுதான் வந்து இருக்கிறதுலே உள்ள இந்த கேள்விக்குரிய ஆன்சர். இதில் பார்க்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அகிலன் மற்றும் செல்வி அப்படிங்கிற இந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே ஆர்டரில் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் டேட்டா ஒரு ஆர்டரில் கொடுத்துருவாங்க. டேட்டா என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அகிலன் ரெண்டாவது செல்வி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக கேட்குற க்வெஸ்டினை வந்துட்டு அந்த ஆர்டரை மாற்றிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த ரேஷியோ ப்ராப்ளத்தில் நம்ம அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக்னால் க்வெஸ்டினை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனிக்காதனால அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 5th க்வெஸ்சன் பாருங்கள், த காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் எ பைசைக்கிள் இஸ் ₹5 அண்ட் தி காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் எ ஸ்கூட்டர் இஸ் ₹15. ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் எ பைசைக்கிள் டு தட் ஆஃப் எ ஸ்கூட்டர். பாருங்கள், ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5, மேலும் ஒரு இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15, மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படிங்கிறீங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ மிதிவண்டி இருக்குது, அடுத்து இருசக்கர வாகனம் இருக்குது. மிதிவண்டி கூட கட்டணம் 5, இருசக்கர வாகனத்தோடது 15. அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ பாருங்கள். இப்போ வந்து இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? 5 அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 1 டைம் வரும், இங்கே 3 டைம் வரும். அப்போ 1:3 இதுக்குரிய ஆன்சர். 6th க்வெஸ்சன் பாருங்கள், அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் 30 ஆர் பாய்ஸ். ஓகே, சப்போ வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் பாய்ஸ் எவ்வளோங்கிறத கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப், 3 ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் சிறுவர்கள். ஓகே, சிறுவர்களோட குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. ரைட், அடுத்தது ஃபஸ்ட் க்வெஸ்சன், சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படிங்கிற ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து எத்தனை பேர்? 50 பேர் டோட்டல். ஓகே, இதில் 30 பேர் வந்து பாய்ஸ் அப்படின்னா மீதி கேர்ள்ஸ் எத்தனை பேர்? இப்போ டோட்டல் 50 பேர், கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? மீதி 20 பேர் கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எந்த ஆர்டர்? இங்கே வந்து ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், பட் ஆர்டர் என்ன அப்படிங்கிற கேட்கணும். ஃபஸ்ட்டு சிறுவர்களா? சிறுவர்கள் 30 பேர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மாணவர்கள் 50. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணோம்னா 3:5 வரும். ஓகே, அடுத்து செகண்ட் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு 3:5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஒன், சிறுமிகள் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும். சிறுமிகள் வந்து எத்தனை? 20 பேர். ஓகேவா? அடுத்தது மொத்த மாணவர்கள் 50 பேர். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 2:5 கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன், சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும். ஓகே, சிறுவர்கள் இங்கே இருக்காங்க, சிறுமிகள் இங்கே இருக்காங்க. ஓகே, அப்போ 30:20 இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3:2 கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சன். மொத்த வேல்யூவிலேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த குவான்டிட்டியிலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம மாற்றி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் உள்ளது பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் தான் கேட்டிருக்காங்க. 7th க்வெஸ்சன் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ₹1
டு 20 paisa அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் 1 meter டு 50 centimeter. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 7th கொஸ்டின், 1 rupee 1 to 20 paisa உள்ள விகிதம்ங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும், பைசா கொடுத்துருக்காங்க, இங்கே ருபீஸ் 1 rupee அந்த மாதிரி ரூபாயில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுமே பைசாவில் மாற்றிக்கிறோம். ஸோ 20 paisa அப்படியே தான் இருக்கும். அடுத்து 1 rupeeங்கிறது எத்தனை பைசா, 100 paisa. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம், இப்போ 100 to 20 அப்படிங்கிறது தான். இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ வந்து 20 to 20 5 into 20 100, அப்போ 5:1 தான் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், 1 meter 50 centimeter வீதம். ஸோ இங்கேயும் யூனிட் பார்த்திங்கன்னா சேஞ்சாக இருக்குது. அப்போ 50 centimeter அதே தான் எழுதிக்கிறேன், அதே வேல்யூவை. பட் 1 meterங்கிறத நான் என்ன நோட் பண்ணுறேன், 100 centimeterங்கிறத நான் நோட் பண்ணுறேன். இப்போ தான் யூனிட் ரெண்டும் சமமாக இருக்குது. ஓகே, அப்போ 100:50 இதை சிம்ப்ளை பண்ண அப்படின்னா 2:1 வருமா, அப்போ 2:1 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்த 3வது கொஸ்டின் பார்க்கலாம். சொல்றதை பாருங்கள், ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறை அப்படின்னு சொல்லிட்டு 1 meter 70 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ நீளத்திற்கும் அகலத்துக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு விண்டோவோட லென்த் அண்ட் பிரெத் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 meter and 70 centimeterங்கிறது. இவங்க இங்கே ரேஷியோ கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, நீ லென்த்துக்கும் பிரெத்துக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை 100 centimeterங்கிற நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்ப்ளை பண்ண அப்படின்னா இந்த 7 இந்த 0 அதாவது இந்த 0 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் இருக்கிறது 10:7. அப்போது ஆப்ஷன் டி தான் அதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்கள், முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அப்போ சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அண்ட் சைட் ஆஃப் த ரெக்டாங்கிள் இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், முக்கோணத்துக்கு வந்து மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கும், 3 பக்கங்கள் இருக்கும். செவ்வகத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள், 4 பக்கங்கள். அப்போ 3:4 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அகிலனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான 2 நம்பர் என்ன, 50. என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்க, அழகன் அதோட அவரோட மகன். ஓகேவா, ரைட். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது 50:10 தான். சிம்ப்ளை பண்ணுங்கள், அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 5:1 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ ரேஷியோவில் உள்ள எல்லா பேசிக் ப்ராப்ளத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டினில் இந்த ரேஷியோ பேசிக் லெவல்லையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.